விகாரை என்ற பெயரில் 100 அடி உயரமான விகாரை ஒன்றை ஸ்தாபித்ததோடு அதனை சூழ இருக்கின்ற தமிழருடைய தாயக பிரதேசத்தையும் காணிகளையும் சுவீகரிப்பதற்கு ராணுவமும் போலீசாரும் தீவிரமாக முனைவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதற்கமைவாக மக்களும் நாங்களும் சேர்ந்து குறித்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து இங்கே ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கிறது. எப்பொழுது எங்கட வீட்டை ஆக்கிரமிக்க வரைக்கதான் பலருக்கு அது பற்றிய சிந்தனைகள் நினைவுகள் எழுகிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு ஆக்கிரமிப்பு வந்துவிட்டது, சிங்கள குடியேற்றம் வந்துவிட்டது. ஒரு சிங்கள குடும்பம் தன்னும் இல்லாத தையெட்டியிலே யாருக்காக விகாரை கட்டியிருக்கிறார்கள்? அது மாத்திரமில்லாமல் விகாரியை சுத்தி இருக்கிற காணிகள் எல்லாம் ஆக்கிரமிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. காரணமே இல்லாமல் ஒரு ஜனநாயக போராட்டத்தில் இத்தனை போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றை நாங்கள் இப்பொழுது அனுமதிப்போமாக இருந்தால் நாளைக்கு இந்த ஆக்கிரமிப்பு தையெட்டியில இருந்து சுண்ணாகம் வரும், சுண்ணாகத்தில இருந்து ஆனக்கோட்டைக்கு வரும், வட்டுக்கோட்டைக்கு வரும், சாவச்சேரிக்கு போம், யாழ்ப்பாணத்துக்குள்ள வரும், அடுத்தது கடைசியில நல்லூர் கோயிலுக்கு பக்கத்துல விகார கட்டடத்தோட வரேக்கதான் எங்கள்ல பலருக்கு அது பற்றிய சிந்தனைகள் வரும். ஆனால் அது சுடல ஞானமாக மாறிவிடும். எல்லாம் அழிந்ததற்கு பிறகு நாங்கள் கதைத்து பிரயோசனம் இல்லை. ஆகவே அன்பான மக்களே, முடியுமான அளவுக்கு நீங்கள் திரண்டு வாருங்கள். இது ஒரு தொடர் போராட்டம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் இது எங்களுடைய மண். இந்த மண் எங்களுடைய சொந்த மண். இந்த மண்ணை சிங்கள பௌத்த பேரினவாதம் ஆக்கிரமிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஜனநாயக வழியில் நாங்களும் மக்களும் தொடர்ந்து குரல் கொடுக்க போகின்றோம். நீங்களும் வந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று இனத்துக்காக வேண்டி நிற்கின்றோம். North East, our homeland.
I know what to do here. I am commanding the team. Don't try to interfere. Right?
One member is a parliamentarian, another one is a senior lawyer. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க?
سامي كنا كاتاكا سامي كنا مانشي كنا كاتاكا كنا باكا சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரைக்கு எதிராகவும் விகாரையை சூழ இருக்கின்ற தமிழர்களுடைய காணிகளை இராணுவத்தினரும் போலீசாரும் சேர்ந்து ஆக்கிரமிப்பதற்கு எதிராகவும் ஜனநாயக முறையில் போராடுவதற்கு அழைப்பு விடுத்திருந்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் பொதுமக்களும் இணைந்து அமைதி வழியாக போராடி வருகின்ற இத்தருணத்தில் இரவு நேரத்தில் அங்கிருந்த மக்களை விரட்டியடித்த போலீசார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனையும் மூத்த சட்டத்தரணி காண்டீபன் அவர்களையும் தனிமைப்படுத்தி சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை அணுகுவதற்கான எங்களது உரிமையை மறுத்திருக்கிறார்கள். இங்கே தடுப்பு காவல்களை போட்டிருக்கின்ற போலீசார் எங்களை உள்ளுக்கு செல்வதை தடுத்தும் அவர்கள் வெளியில் வருவதை தடுத்தும் இங்கே ஒரு அராஜகத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் உதயபால என்கின்ற ஓஐசியும் சில கலாவினோதன் என்கின்ற தமிழ் போலீஸ் உத்தியோகத்தரும் மிகவும் மிருகத்தனமாகவும் காட்டு மிராண்டித்தனமாகவும் நடந்து கொள்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இவர்கள் சட்டத்தால் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடமைகளை மீறி இங்கே வன்முறையிலும் அடாவடித்தனமாகவும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய போக்குவரத்து உரிமையை மறுத்திருக்கிறார்கள். இங்கே தடுப்பு காவல்கள் நீதிமன்ற உத்தரவை மீறி ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பயங்கரமான அச்சுறுத்தல் ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் பொறுப்பு வாய்ந்த அனைவருக்கும் பகிரங்கமாக தெரியப்படுத்துவதோடு போலீசாருடைய அராஜகத்துக்கும் வன்முறைக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் எதிராக எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். IMF போன்ற சர்வதேச நிறுவனங்கள் வழங்குகின்ற பிச்சை பணத்தை பெற்று
ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ அரசு தமிழ் மக்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் நசுக்குவதற்கும் எங்களுடைய காணிகளை பறிப்பதற்கும் விகாரைகளை அமைப்பதற்கும் தான் இந்த அரசு அந்த பணத்தை பயன்படுத்துகிறது. ஆகவே சம்பந்தப்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் இலங்கைக்கு பிச்சை வழங்குவதை ஒரு கணம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். போலீசாருடைய அராஜகத்துக்கும் அடக்குமுறைக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். மக்கள் அணிதிரண்டு வந்து இந்த எதிர்ப்பை தட்டி கேட்க வேண்டும், இந்த எதிர்ப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அல்லது இந்த போலீஸ் உத்தியோகர்களுடைய இராணுவத்தினுடைய வெறியாட்டம் அதிகரிக்கும், தமிழர் தாயகம் தொடர்ந்தும் பறிபோகும், பல விகாரைகள் எங்களுடைய தாயக பூமியில் அமைக்கப்படும். லோயர் சுகாஷன் பேரை சொல்றதுக்கு பத்து தரம் யோசிக்கணும். செக் பண்ண போறியா? வல்லு பவனமா கல் போனோம். நிறான் கலாவினோதன் தமிழரை அடக்கிற உத்தியோகம் இந்த பொய் சொல்ற வேலையில் எங்களோட இருக்கப்படாது. சரியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர தமிழாக்களை வெறுற மாதிரி பொய்யான கஞ்சா வழக்கு ஹெரோயின் வழக்கு பொய்யா குடிச்சிட்டு வந்து போடுவோம் இந்த விளையாட்டுகள் என்னோட விடப்படா விளங்குச்சா? உங்களோட விளையாட்டுகள் எங்களுக்கு தெரியும். நாளைக்கு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும் தானே? அப்ப நீதிமன்றத்துல நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு இந்த வழக்கு வரத்தானே போகுது? துணி விருந்தால் முதுகெலம் இருந்தால் நீர் கோட்டுக்கு வேற. If you have the backbone, come to the court. இந்த வெறுத்தல் வேற யாருடைய வச்சிருக்கோம்? விளங்குது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அப்பாவி தமிழர்களை எவ்வளவுக்கு வெரிட்டி போய் வழக்கு போடுறீங்க? நீதிமன்றத்தில் உத்தரவே இல்லாத நீதிமன்றத்துக்கு சில கல்லூரிகளுக்கு லோயர் உம்மட வாய மணந்து பாதுகாப்பு உருட்டின நான் மட்டும் போய் யாரும் சாப்பாடு இல்லாம இருக்கிறோம், தண்ணி இல்லாம இருக்கிறோம், குடுத்துட்டும் நான் தருவேன். இது ஒரு அராஜகம். ஒரு ஆளை சாப்பிடாம பண்றது அராஜகம். அடிப்படை மனித உரிமை மீறல். சாப்பாடு தண்ணி இல்லாமல் இப்ப நாலு மணத்தி ஆளமா உழுக்கிருக்கிறான். நான் வேணுமட்டா எந்த ஐடென்டிட்டி கார்டு லோயர் ஐசிட்டு போறேன். அப்ப சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவைய வச்சிருக்கிறேன். அடிப்படை ஒரு மனிதாபிமானம் இல்லாத நான் பொறுப்போட சொல்றேன்.
நான் பொறுப்போட சொல்றேன் தம்பி அப்படி இல்ல இப்ப நீங்க கோர்ட்ஸுக்கு வாரடிங்க சில விஷயத்த ஒரு சட்டத்தரணி பொறுப்பெடுக்கிறாருன்னா அவர் அதை செய்வேன் மீடியா காரியமே சரி நீங்களுக்கு எதிர்த்தரப்போ நீங்க அந்த பொய் வழக்கட போடுறீர்கள் பொறுப்பா சொல்றேன் நான் அந்த கட்சியில ஊடக பேசுறேன் பொறுப்போட சொல்றேன் சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து நான் திரும்பி வருவேன் இவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருக்கேக்க நான் பொய் சொல்லி போட்டு போயலாதானே அப்படி பொய் சொல்லி போட்டு நான் உள்ளுக்கு போவனா இருந்தால் நான் பொறுப்பதிகாரி அந்த ஓடர் தான் தந்திருக்கிறார் யாரையும் உள்ளுக்கு விட எங்களுக்கு நம்பிக்கை நீங்க என்னோட வாங்க என்னோட வாங்க என்ன நான் பண்ணி கொடுத்துட்டு வருவேன் அல்லது நீங்கள் வளமையா செய்யற மாதிரி குண்டு கட்டாய இழுத்து கொண்டு வரலாம் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு ஒரு ஆள் வந்து சுகர் பேஷண்ட் நான் வேற ஒன்றுக்கும் கேட்கல சிகரெட் கொடுக்கவோ சாராயம் கொடுக்கவோ நான் கேட்கல சாப்பாடும் தண்ணியும் சுகருக்குரிய மருந்து புரிய ஒரு அடிப்படை மனிதாபிமான கோரிக்கை என்ன இவ்வளவு தூரம் இலங்கையில காவல்துறை மோசமா இருக்குமன்றது உங்களுக்கு தெரியுதா தெரியும் இவ்வாறு விளங்குது முள்ளிவாய்க்கால நீங்கள் எந்த அளவு தூரம் கிணத்தை அழிச்சிருப்பீங்க இதை மட்டும் கொடுக்கறதுக்கு நான் அனுமதி கேட்கிறேன் அது மட்டும் கொடுக்கறதுக்கு சார் அவரும் வர சொல்லுங்க ஒரு ஆள் வர சொல்லுங்க வந்து எடுத்து இது ஒரு சரியான நீங்கள் எவ்வளவு ஒரு அஜக்கத்தனமான ஆக்கலன்றதை எல்லாருக்கும் காட்டு சாப்பாடு தண்ணி மருந்து கொடுக்கறதுக்கு அனுமதிக்காத ஒரே ஒரு காவல்துறை நீங்கள்லாம் வந்து ஆர்மி போலீஸ் காயப்பட்டிருக்க கூட தமிழக விடுதலை புலிகள் வந்து அனுமதிச்சாரு நீங்கள் வேணும்னா வாங்க என்னோட ரெண்டு ஊடகங்களையும் கூட்டிக் கொண்டு வாங்கும் அதை பாப்பினம் நான் கொடுத்துட்டு வாரனா இல்லையாண்டு உங்களோட தமிழ் தெரியும் தானே சொன்னார் உள்ளுக்கு இருக்கிற ஆக்கள் ஒரு ஆள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் ஏன்னா நான் கொண்டே கொடுக்குறது உங்களுக்கு செடி சில தானே நாங்கள் எதுவும் போட்டு கொடுத்துட்டோம் அப்போ நீங்கள் எதுவும் போட்டு கொடுத்துட்டா பிரச்சனை விளக்குதான் நீங்களே போட்டு கொடுத்துட்டா நீங்களே போட்டு எங்கடைய ஆக்களுக்கு போட்டு கொடுக்க போகிறோம் போட்டு கொடுத்துட்டு எங்களை சொன்னால் ஊடகங்களோட பாதுகாப்பில மக்களோட பாதுகாப்பில நீங்க நிக்கிறோம் வாழ்க்கையில யாரையுமே நான் கொலை செஞ்சிருக்கேன் உங்களோட ராணுவம் என்ன செய்தான்னு தெரியும் தானே நானும் கதைகளை கதைக்க விரும்பல நான் ஒரு மனிதாபிமான கோரிக்கையை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சாப்பாடு தண்ணி மறந்து சட்டத்தரணிங்கிற முறையில தான் நான் மதிப்பு கொடுத்து கதைக்கிறேன் நீங்களும் ஒரு பொதுமகன் நானும் ஒரு பொதுமகன் நானும் சேர்ந்த தொழில் நீங்களும் சேரிய தொழில் அதனால உள்ளுக்கு அனுப்புறதுக்கு அனுமதி கேட்கிறேன் ரெண்டு ஊடகவியலாளரும் வரட்டும் சரியா நீங்களும் வாங்கோ நான் மட்டும் வாரேன் நான் வர இல்ல ஒரு பொதுமகனை விடுங்கோ பாப்போம் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன உள்ளுக்கு வர்றதுல பிரச்சனை இருக்குமா இருந்தா யாரையும் ஒரு ஆளை எங்கள் சார்பாக அனுப்புறேன் அநியாயம் இவ்வளவு தூரத்துக்கும் கூட ரணில் ராஜபக்ச அரசு பட மோசமா இருக்குமா நாங்கள் எதிர்பார்க்கிறோம் காசு கொடுக்குற IMF இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தணும் ஜனநாயகம் ஆசியாண்ட அதிசயம் சாப்பாடு தண்ணி மருந்து கொடுக்காம தடுக்கிற ஒரே ஒரு காவல்துறை நீங்கள் பொறுப்பதிகாரியிட கேளுங்க
ஒராள் ஊடகங்களோட வந்து சாப்பாடு தண்ணி மறந்து கொடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கச்சது. உங்களுக்கு தெரியுமோ தெரியா, கோட்டை அடிபாடு நடந்தது. இந்த கோட்டை அடிபாடு நடந்த நேரம் கோட்டைக்கு ஆமி இருக்க விடுதலை புலிகள் அந்த கோட்டையை சுற்றி வளர்க்க இருந்தது. அப்ப உங்களோட ராணுவ தளபதி விடுதலை புலிகளோட தளபதிகளை தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு அமைவ விடுதலை புலிகள் கோட்டைக்குள்ள இருந்த ஆமிக்கு சாப்பாடு தண்ணியும் கொடுத்தார். கோட்டைக்குள்ள இருந்த ஆமிக்கு எந்த ராணுவத்துக்கு எதிராக போராடினவையோ அந்த ராணுவத்துக்கு விடுதலை புலிகள் சாப்பாடு தண்ணியும் கொடுத்தவன். ஏன்னா நேரடியாக தான் மோதுறது. இப்படி சாப்பாடு தண்ணி மறந்து கொடுக்காமல் சாகடிக்கிறது ஒரு ஜனநாயகம் இல்லை. ஓ அண்ணா, உங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி மறந்து கொடுக்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேனம்மா. நான் எவ்வளவோ தன்மையா நாகரிகமா கேட்டுட்டேன். கடைசியா நான் கேட்டேன், மட்டும் ஒருத்தரும் வேற இல்லை, நான் மட்டும் வாரம் வேணும்னா ரெண்டு ஊடகங்களையும் கூட்டிக் கொண்டு வரணும். நான் போய் சொல்லுவேன் இருந்தா, அல்லது நீங்கள் ஏதாவது நிலையா நடத்திக்கலாம் இருந்தா ஊடகங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு நான் இருக்கிறான். அப்ப அதுக்கும் விட மாட்டேன் சொல்லலாம். அப்பதான் தம்பி ஒரு ஆள்ல கொஞ்ச நேரம் வந்து மருந்து இல்லாம சமாளிக்கலாமா? சரி, அப்ப ஏதாவது சிக்கலாட்டா உடனே போல் வேணும். நாங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல காவல்துறையோட சில விடயங்கள்ல அனுசரிச்சு செயற்படுறது பற்றி பரிசீலிக்கலாமான்னு கேட்கிற சுந்தரப்பூர் எதிர்காலத்துல இனி வராம அடிப்படை சுக பேஷண்ட் சொல்றேன். அவருக்கு மருந்து போடாட்டி தலையை சுத்தி விழுந்துருவேன், கோமானிலைக்கு கூட போகலாம். இதை புரிஞ்சு கொள்ளாத ஒரு மனிதாபிமானம் இல்லாத காவல்துறை கேவலமான ஆட்டை. புதிதாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட காங்கேசந்துறை கையட்டி விகாரை பகுதியிலிருந்து கயத்து கொண்டிருக்கின்றேன். மாலையிலே நாங்கள் வந்து இந்த மக்களினுடைய காணிகளை அபகரித்து கட்டப்பட்ட இந்த விகாரை எதிராக வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தோம். அதன்போது வந்து நாங்கள் போராட்டத்தின் பின்னர் வந்து தொடர்ச்சியாக 5ஆம் தேதி வரை வந்து நாங்கள் அந்த எதிர்ப்பு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கின்ற விதமாக ஊர் மக்களுடன் இணைந்து நாங்கள் அதனை செய்திருந்தோம். ஆனால் அக்கறதுக்கு இடமே உப்பு பவுனியா இருந்த உதயபாந்தர் அரங்காவே இது ஏக கத்தது அவசரம்
தையட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எதிராகவும் தனியாருக்கு சொந்தமான காணிகளை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியும் ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலைமையிலே இரவிலே தங்குவதற்கு அல்லது மழை பெய்தால் மழையில் தங்குவதற்காக ஒரு கொட்டகை ஒன்று அமைக்க முற்பட்ட பொழுது வீதியிலே அதை போட முற்பட்ட பொழுது போலீசார் வந்து அச்சுறுத்தி அந்த கொட்டிலை போடப்படாத தடுத்திருக்கிறார்கள். விகாரைக்கு முன்பாக ஒரு காணி இருக்கிறது, திரு ஜெயக்குமார் என்பவருடைய காணி. அவருடைய ஒப்புதலோடு அவருடைய காணிக்குள் இந்த கொட்டகையை அமைக்க முற்பட்ட பொழுது போலீசார் மிக மூர்க்கத்தனமாக மிகவும் ஒரு காடைத்தனமாக அச்சுறுத்தி இங்கே பொதுமக்கள் மிரண்டோடக்கூடிய வகையிலே வந்தவர்களுடைய அச்சுறுத்தல்களை விடுத்து இந்த கொட்டகை போடுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்த அந்த பணியாளர்களையும் அச்சுறுத்தி இந்த கொட்டகையை எல்லாவற்றையும் கொண்டு சென்று அரசு உடைமை ஆக்கி விடுவோம் என்று அச்சுறுத்தி அந்த கொட்டகையை உடனடியாக கலட்ட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அதனை கலட்ட பண்ணியிருக்கிறார்கள். வந்து இந்த இடத்திலே ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் எங்களுக்கு சொல்கிறார், தாங்கள் யுத்தத்தை வென்றவர்கள், நாங்கள் எங்களுக்கு தெரியும் எவ்வாறு உங்களை நடத்த வேண்டும் என்று தெரியும் என்று சொல்லி மிகவும் வெறித்தனமாக அவருடைய மனதிலே ஒரு கொலை வெறி இருப்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் எங்களை சிலவேளைகளை கொலை செய்துவிடவும் கூடும் அந்த அளவுக்கு அவர்கள் வெறி கொண்டு நிற்கிறார்கள். இந்த இடத்திலே இவர்களை இந்த பௌத்த பிக்குகள் வழி நடத்துகிறார்களா அல்லது ரணில் விக்ரமசிங்க வழி நடத்துகிறாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதிலும் ஒரு தமிழ் போலீசார் தான் ஒரு தமிழன் என்று சொல்லிக்கொண்டு வெட்கங்கட்ட முறையிலே சட்டத்துக்கு புறம்பாக மிக கேவலமான முறையிலே ஒரு தனியார் காணிக்குள் உரிமையாளருடைய அனுமதியோடு அமைக்கப்படுகின்ற கொட்டகையை அகற்றுவதிலே அவர்தான் சிங்களம் பேசுகின்றவர்களை விட மோசமாக இந்த கொட்டகையை அகற்ற வேண்டும் என்ற விஷயத்திலே வந்து தீவிரமாக நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த இவர்களுடைய இந்த காடைத்தனத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் ஜனநாயக வழியிலே அமைதி வழியிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இவர்கள் எவ்வளவு அச்சுறுத்தினாலும் நாங்கள் இதிலிருந்து பின்வாங்க போவதில்லை. அதிலே அவர் அந்த போலீஸ் அதிகாரி சொன்னபடியும் தாங்கள் யுத்தத்தை வென்றவர்களா, 1.5 லட்சம் மக்களை கொன்ற படுகொலையாளிகள், இனப்படுகொலை செய்த கொலை வெறியர்கள், போரில் வென்றது போன்று பெரிய வீராப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி சதாம் ஹுசைனை தூக்கிலிட்டது போன்று தூக்கிலிட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர்கள் இந்த மண்ணிலே பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழல் உருவாகும். இதை எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய பார்க்கிற மக்கள் இந்த போராட்டத்திலே நீங்கள் அணிதிரள வேண்டும். அணிதிரள மூலமாகத்தான் இந்த பேரினவாதிகளுடைய இந்த அகங்காரத்துக்கு நாங்கள் முடிவு கட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே தயவு செய்து வந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கோரி நிற்கின்றோம். நாளை காலையில் இருந்து நீங்கள் இந்த போராட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்ளுகின்றோம். அதே நேரத்தில் இந்த ICCPR என்கின்ற சர்வதேச சட்டத்தை மீறி தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே விரோதத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இங்கே இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு இந்த காவல்துறையினர், முதுகெலும் பெற்ற காவல்துறையினர் துணையாக நின்று எங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை முடக்கிக் கொண்டிருக்கிறார். மேடம் இன்னும் சாயக தெல்லிக்கு இன்னும்
ஏலாக்கு சாயக்கு தெல்லைக்கின்னும். பலாலி வழிசி வீட்டு வித்தலக்கினமே மேடம் சீனிய டிஐஜி டிஐஜி டிவிஷன் எஸ்பி எஸ்எஸ்பி ஓஐசி செல்லமந்தனாக்கே நியோகித்தான் மங்க கிரியாத்மகரால் அப்பிட இன்னவா மே அப்பி அத்துலே தாயாக்கின்னும் எலியே பஸ்தனிக்கின்னும் ஆமைக்கு தில்லும் ஓ ஓ மேடம் मैं माता आते थे मैं चीनी बोल लेगी ओ मैडम क्या है என்ன I would say don't get there.